விருதுநகர் மாவட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நான்கு அடுக்கு பாதுகாப்புகளுடன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தலைவர் முனைவர் வி ப தகவல் மக்களவை தேர்தல் நான்கு விருதுநகர் மக்களவை தொகுதிகளுக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைந்துள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பது தேதியன்று முடிவுற்று வாக்குப்பதிவு அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் விருதுநகர் வெள்ளைச்சாமி நாடார் பலிட்டானிக் கல்லூரியில் நான்கு அடுக்கு பாதுகாப்புகளுடன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பான முறையில் வரப்பட்டு விருதுநகர் வெள்ளைச்சாமி நாடார் பாலிடாக்னிக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் விருதுநகர் மக்களவைத் தொகுதி தேர்தல் பார்வையாளர் திரு நீலம் நாம்தேவ் யாக்கா அவர்கள் தலைமையில் மற்றும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வைப்பறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு மத்திய பாதுகாப்பு படை தமிழ்நாடு அரசின் சிறப்பு காவல் படை ஆயுதப்படை மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் என ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பணியாளர்களுடன் நான்கு அடுக்கு பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது எதற்கு பாதுகாப்பாக மத்திய பாதுகாப்பு படையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர் வேட்பாளர்கள் வேட்பாளர்களின் முகவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பறையை சிசிடிவி உடன் இணைக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சி பெட்டி வாயிலாக அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள அறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்துக் கொள்ளலாம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்க உயர் நிலைய அலுவலர்களை ஒருங்கிணைத்து கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தலைவர் முனைவர் பி ப ஜெயசீலன் அவர்கள் தெரிவித்துள்ளார்